பிரைஸ் தி லார்ட். ரெடி எமர்ஜென்சி சேனலின் மூலமாக இந்த விண்ணப்பத்தின் நேரத்தில் உங்களை பார்ப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் நாம் பல விண்ணப்பங்களுடன் நாம் ஜபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நம் தேவையை அபரிவிதமாய் சந்திப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜபத்தோடு காத்திருப்போம். இந்த இந்த மதிய வேளையில நாம் அவர் சமூகத்துல ஒரு மனதோட ஆவியோடும் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணி கர்த்தர் நம் மத்தியில இறங்கி வரும்படியாகவும், கர்த்தர் பிரத்யட்சமாய் நமக்கு பதில் தரும்படியாகவும், எல்லா தடைகள் மாறும்படியா, எல்லா பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள், நம்மளுடைய கண்ணீர், நம்மளுடைய பாரம் எல்லாத்தையும் அவர் மேல வைத்து விட்டு ஒரு விடுதலையோடு நாம் இன்னைக்கு ஆராதிக்க போறோம். விடுதலையோடு நாம் விண்ணப்பிக்க போறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம் ஐயா, உங்க துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே உங்க துதிக்கிறோம், வல்லவரே உங்க துதிக்கிறோம் அப்பா. மறக்கிறது நல்ல தகப்படியும் அப்பா. இந்த மாலை வேலைக்காக சமூகத்தோட வருகிறோம் ஐயா. அப்பா இந்த ரெடிமேட் சேனலின் மூலமாக அப்பா இந்த விண்ணப்பத்தின் நேரத்துல நான் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் அபரிவிதமா பதில் தந்து கொண்டு வர கிருபைக்காக, தயவுக்காக, இறக்கத்துக்காக நீங்க மேல பாராட்ட அப்பா என்று உங்க கண்கள் எங்களை நோக்கி கொண்டே இருக்கிறதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ செய்த நன்மைக்கு நாங்க என்னத்தை செலுத்துவோப்பா? ரட்சிப்பின் பாத்திரத்தை எங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் நன்றி உள்ளவர்களா அப்பா, உங்க உண்மை உள்ளவர்களாய் அப்பா நாங்க இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இந்த விண்ணப்பத்தின் நேரத்தை நீங்க ஆசீர்வதிங்க. எல்லா தடைகள் இயேசுவை நாமத்தினால மாறுவதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சிறுகுவோம், நீங்கள் பெருகுவோம் ஆகட்டும் ஐயா. யாரெல்லாம் இதுல இல்லப்பா எங்களோட இணைந்து செபிக்கிறாங்க அவங்க வாழ்க்கை ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய அதிசயத்தை, அசாதாரணமான கருத்தை நீங்க செய்யுங்கப்பா. வல்ல நமத்தை பயன்படுத்துங்க, நல்ல நமத்தை பயன்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமைக்கேற்ற நல்ல தப்பு. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் தொடர்ந்து நாம் விண்ணப்பத்துக்குள்ள போவோம். துதித்து பாடிட பாத்திரரு தூங்கவன் இயேசுவின் நாமம் அது. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் துயாது நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அவர் செய்கிற அற்புதங்கள், அவர் நடத்தி வந்த பாதைகள் நாம் விவரிக்க முடியாது. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் அவர் செய்த நன்மைக்கு போதாது. பாடலாமா? கரங்களை தட்டி இருக்கிற இடங்கள்ல நம் கருத்தரை நோக்கி பார்க்கலாம். துதிக்கு பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மாத்திரில் வாசம் செய்யும் தூயனேயமன் சொத்தரிப்பவே. அவன் நடத்துதன் பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே. நம்மல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே. நம்மல்லேலூயா துதி சாற்றிடுவோம், கடந்த நாட்களில் கண்ணணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கெருபையும் நீந்தன சொத்தரிப்போவே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுமே மிக பொங்கிடுது. நம் துதி சாற்றிடுவோம், நன்றியாளுமே மிக பொங்கிடுதே. நம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், அக்கினி மூடாய் நடந்தாலும் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி மூடாய் நடந்தாலும் அலைய தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீதல் சொத்திருப்போமே. ஆற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுமே மிக பொங்கிடுதே. நம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், வாஞ்சாவன் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவோம்.
கண்களை மூடி அவரை நோக்கி கொஞ்ச நேரம் அவரை நோக்கி பார்க்கலாமா? வேதம் சொல்லுகிறது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசப்படுகிறது, அவர் முகம் வெட்கப்பட்டு போவது என்று சொல்லியிருக்கு. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டவருடைய இடுக்கண்களுக்கெல்லாம் அவரை நீங்களாக்கி வச்சுத்தான் சொல்லியிருக்குது. அவர் செய்த அற்புதத்துக்கு ஈடே இல்லை, அவர் செய்த நன்மைக்கு ஈடே இல்லை, அவர் செய்த நன்மை அளவே இல்லை. ஈடு இணை செய்ய முடியாத நல்ல தெய்வத்தை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கோம். அவர் எவ்வளவு நல்ல தெய்வம், அவர் எவ்வளவு நல்ல தெய்வம். நம் கண்ணீரை துடைக்கிறவர், நம் கஷ்டத்தை நீக்குகிறவர், நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். நாம் தீயோராய் இருந்தாலோ, நாம் நன்மை செய்யாதவர்களா இருந்தாலோ, நம்ம ஒரு தொல்லையா பார்க்காம பிள்ளையை பார்க்கிற தெய்வம், நல்ல தெய்வன பரிசுத்தம் உள்ள கரத்தை உயர்த்தி அவரை நோக்கி பார்க்கலாமா? நல்லவர், நீ நல்லவர். எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, உம்மை கோல ஒருவரும் இல்லையா? எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, உம்மை கோல ஒருவரும் இல்லையா? நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா? அவர் பத்து உண்மையை சொல்லலாமா? நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா? உந்தனின் மாறன்பை மறவேனையா? துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மேன்மையும் அவர் ஒருவருக்கு தான். மனுஷங்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதை நலன் சொல்லியிருக்கு. மனுஷன் நமக்கு இன்னைக்கு வாக்கு கொடுப்பாங்க, நாளைக்கு வாக்கு மாறிடுவாங்க, ஆனா என்றைக்கும் என்றென்றும் நாம் சாகுற வரைக்கும் வாக்கு மாறாதவர், சத்தியத்தை சத்தியமாய் நிறைவேற்ற வல்லவர், அவர் கொடுத்த உடன்படிக்க இந்நாள் வரை காக்க வல்லவர். அப்படி வல்லமுள்ள தேவனை அவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்தலாமா? இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்து தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்து தயவு. இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை
நீர் சுமந்ததற்கு நான் மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தி நீர் புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தி நீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அடைந்து திரிந்தேனே, ஆடுகள் பின்னே அடைந்து திரிந்தேனே, அரியணையை ஏற்றி அழகு பார்த்தி, அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தி. நான் கண்ட வேலைகளெல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். அப்பா நீ எங்களை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உண்டு, அன்னொரு எங்களை பிரித்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு அப்பா, எங்களை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு அன்னொரு. உங்களை சமூகத்துல யாரும் யூஸ்லெஸ் கிடையாது அப்பா, யாரும் பிரயோஜனப்பட்டவரு கிடையாது அப்பா. இந்த வேலையில யாரெல்லாம் வேதனையோட கண்ணீரோட பாவத்தோட கவலையோட பலவீனத்தோட நான் ஒரு யூஸ்லெஸ்ஸா இருக்கேன், ஒரு பிரயோஜனம் இல்லாத பொருளா இருக்கேன். என் மகன் என்ன வருத்துட்டா, என் பிள்ளை என்ன வருத்துட்டா, எனக்கு யார் தயவு இல்லை, என்ன பண்றதுன்ற ஒரு சூழ்நிலை, யாரெல்லாம் எங்களோடு இணைந்து இருக்காங்களோ அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஐயா. நீர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு, நீர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், நீர் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை சுத்தம் உண்டு ஆண்டவரு, உங்களை சுத்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழாதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரு. இந்த வேலையிலப்பா நீங்க, இந்த வேலையப்பா நீங்க என்ன நோக்கத்தோடு எங்களை நடத்துறீங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரு. இந்த விண்ணப்பத்தின் நேரத்துல ஒரு பெரிய கருத்தை நீங்க செய்ய போறீங்கப்பா, நீங்க பெரிய அசாதாரணமான கருத்து செய்து கொண்டிருக்கிறீங்கப்பா, பெரிய மாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீங்கப்பா, பலவீனங்களை நீக்கி கொண்டிருக்கிறீங்க. அன்று உமா ஆளக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா, உமா ஆள ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, இல்லை என்ற வார்த்தை கூட இடமே இல்லை. எங்களை ஒருவனுமாவும் சமூக ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களுடைய விண்ணப்பங்கள் உங்க சமூகத்து கெட்டப்படட்டும் ஐயா. நாங்கள் அல்ல, வாக்கு கடங்க பெருமூச்சுகளோட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிற ஆவியானவர் எங்க மத்தில இறங்கி வந்திருக்கிறீங்க ஆண்டவர். நீங்க பெரிய கருத்து செய்யுங்க, எங்க பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. அவங்களை எங்களோடு இணைந்து செபிக்கிற வேலையில யோபு வாழ்க்கையை போல ரட்டிப்பான நன்மைய, ரட்டத்தனைய, இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன வல்லனை, இழந்து போன படத்தை, இழந்து போன அப்பா என்ற சமாதானத்தை ரட்டிப்பாடி தர வல்லவர் அப்பா. நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காக நினைச்சு உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இல்ல துதிக்க மகிமை உமா கிடைச்சவங்க நல்லது அப்படின்னு. ஹலலூயா. இந்த வேலை கர்த்த நாம் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேலை நாம் சில விண்ணப்பங்களுக்காக நாம் ஒரு மனதோட பாரத்தோடு அவர் சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். அவரை நோக்கி பார்த்த உங்களுக்கு பிரகாசம் எடுத்தது. விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவன், நம் விண்ணப்பத்துக்கு அவர் பதில் தர வல்லவராயிருக்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோட உற்சாகத்தோட எங்களோட இணைந்த அதே அபிஷேகத்தோட செபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இந்த வேலை முதல்ல நம் பாரத்தோடு செபிக்க வேண்டிய ஒரு காரியம் குழந்தைகள் பாதுகாப்புக்காக. இன்னைக்கு பார்த்தா டெலிவரிலேயே சுகர், டெலிவரி ஆகும் பொழுதே ப்ரெஷர், டெலிவரி ஆகும் பொழுது அந்த குழந்தைக்கு கேன்சர், டெலிவரி ஆகும் பொழுது அந்த குழந்தை பிறக்கிறப்ப அழுகிறதுல, டெலிவரி ஆகும் பொழுது யூரினரி ப்ராப்ளங்கள், டெலிவரி ஆயிடுது ஆனா அந்த குழந்தை அந்த உலகத்துக்கு வந்து எத்தனை பிரச்சனை சந்திக்க வேண்டியதாக. இந்த வழியில கர்த்தர் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகம் கொடுக்க முடியாது. நல்ல நார்மல் டெலிவரியை கொடுத்தாலோ அந்த குழந்தை நல்ல நார்மலா இருக்க முடியாது. எப்படி டெலிவரி ஆனால் கர்த்தர்
அந்த குழந்தைக்கு ஒரு குறைவின்றி பிரசவம் ஆகும்படியா, எந்த குறை இல்லாம அந்த குழந்தை இந்த பூமிக்கு வரும்படியா, கர்த்தருடைய சுத்தம் இல்லாம ஒரு முடி கூட கீழே விழான்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு தெரியாம நம்ம வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. இந்த விழா பார்த்தோடு அவரை நோக்கி பார்க்கலாமா, பார்த்தோடு அவரை நோக்கி கேட்கலாமா? இந்த விழா இந்த விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கிற விழால நீங்களும் இணைந்து ஜெபிங்க. குழந்தைகள் பாதுகாப்புக்காக டெலிவரில கர்த்தர் நல்ல ஆரோக்கியமான குழந்தைய கொடுக்கும்படியா, அதே மாதிரி பிறக்கிறப்ப எந்த பலவீனமும் இல்லாமல் கர்த்தர் அவங்களை வேலை எடுத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிற. கண்களை மத்தியில அசைவாடுகிற விண்ணப்பங்களுக்கு வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிற கத்தாதே கத்தாவே அப்பாமே துதிக்கிறேன் சப்பாமே சோத்தரிக்கிறாண்டவரே சோத்தரிக்கிறேன் சப்பா சோத்தரிக்கிறாண்டவரே சோத்தரிக்கிறாச்சாப்பா கிருபையும் இறக்கும் என்ற தகப்பனே. இந்த நாள்ல கூட அப்பா அந்த ஜெப குறிப்ப உங்களுடைய கருத்துல தருகிறாச்சா. அப்ப எங்க தேசங்கள்ல இருக்கிற பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளே உங்களுடைய கருத்துல தருவேசப்பா. நாட்டுல நாங்க சாப்பிடுறோம் எத்தனையோ குழந்தைகள் ஆண்டவர் பிறந்த குழந்தைகள் அப்பா பலவீனப்பட்டு இருக்கிறத அப்பா நாங்க பாக்குறோமே கேட்கிறோமா ராஜா. ஒரு விஷயம் யார் யார் இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட சில அப்பா குழந்தைகள் பலவீனங்களோடு பிறக்கிறப்பமே பலவீனங்களோடு சுக அப்பா இப்படி பிறந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளோட கரங்களை என் தெய்வம் தாமே நீ தொட்டும்படியாக நாங்க செபிக்கிறாண்டோட அந்த குழந்தைகளுக்கு எல்லா பலவீனங்களையும் நீ மாற்றி போடுங்கப்பா. அப்பா நீ அந்த குழந்தைகளுக்கு செய்யும்படியாக ஒவ்வொரு குழந்தைகள் யார் யார் இந்த இப்படிப்பட்ட நிலைமையில அப்பா எந்த குழந்தைகள் நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு அப்பா பலவீனத்தோடு இருக்கிறாங்களா ராஜா, அப்படிப்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் மேல சுகமளிக்கும் வல்லமைப்பா இந்த கரங்கள் கடந்து போகும்படியாக நாங்கள் செபிக்கிறாங்களே. அந்த குழந்தைகளுடைய எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடும்படியாக செபிக்கிறாங்களே அப்பா. ஒரு தொட்டுங்க பலவீனங்களை மாற்றுங்க உமால கூடாத கனி ஒன்றும் இல்ல ராஜா. அப்பா எல்லாம் உமால கூடுமாண்டவரே. ஒரு விஷயம் இப்படிப்பட்ட குழந்தைகள் சுகப்படுத்த கிருபைகளுக்கு சுகம் வாய்ந்த வளம் வாய்ந்த கரங்கள் இந்த வெள்ள அப்பா கடந்து போகிற கிருபைகளுக்கு அவங்க நன்றி ராஜா. நன்றி ஏசப்பா நன்றி. அந்த ஒரு குழந்தை இதுவரை பலவீனங்களோடு குறைபாடுகளோடு பிறக்காத படிக்கிறாச்சா. நிறைவான குழந்தை சுகமுள்ள குழந்தை ஆண்டவரே பெற்றெடுக்கிற கிருபைகள் ராஜா. ஒவ்வொருவருக்கு நீ தந்தல வேணுமா ஜெபிக்கிறாண்டவரே. இது அப்படியே அப்பா ஒவ்வொரு குழந்தை பலவீனப்பட்டிருக்க குழந்தைகளுக்கு நாட்களை தேவதாமே நீ பலப்படுத்தி சுகம் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்கு இறக்கத்துக்கு உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி ராஜா நன்றி ஏசப்பா. இன்னும் தெளிவதாக ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய கரங்கள் நீ தொட்டும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே அப்பா. எல்லா குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் நார்மல் டெலிவரி ஆகும்படியாக நாங்க ஜெபிக்கிறாண்டவரே. எந்த குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாத படிக்கிறாச்சா. ஒரு சுக குழந்தை நல்ல சுகமுள்ள ஒரு குழந்தைகளை பெற்றெடுக்கத்தக்கதான ஒரு கிருபைகளை ராஜா நீ கொடுக்க போற தயவுக்கும் அப்பா இறக்கத்துக்கும் உமக்கு நன்றி ராஜா. நன்றி ஆண்டவர் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்க எத்தனையோ குழந்தைங்க நாட்டுல குழந்தைங்களை கேன்சர் நோய் அப்பா இன்னும் அப்பா கிட்னி பெயிலர் எத்தனை சிறு சின்ன குழந்தைங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறத நாங்க பாக்குறோமா ராஜா. அப்படிப்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கு மேல முடிய கர அபிஷேகம் கலந்து போக முடியாது அப்பா. ஒவ்வொரு குழந்தைங்க நாட்கள் சுகப்படுத்தி இருக்கிறவங்களுக்கு அப்பா நன்றியோடுமே துதிக்கும் ராஜா. நன்றி ராஜா. எங்க தேசத்துல இனிமேல் இந்த மாதிரி பலவீனப்பட்ட எந்த ஒரு குழந்தைகள் பிறக்காத படிக்கிறாச்சா தேவன் தாமே ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி ராஜா. நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே எங்க ஜெபத்துக்கு நீ பதில் கொடுக்கிற கிருபைகளுக்கு இறக்கத்துக்கு உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகவே உமக்கே சில தேசமும் சொல்றாங்க நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் அப்படியே ஜெபத்துக்கிட்ட ஒவ்வொரு குழந்தைகளையும் கர்த்தர் பாதுகாப்போடு இந்த உலகத்துக்கு கொண்டு வரும்படியா, கர்த்தருடைய நாமத்தை அந்த குழந்தைகளை கொண்டு மகிமைப்படுத்தும்படியா, எந்த வீட்டிலும் குறைபாடோட எந்த பலவீனத்தோட அந்த குழந்தைகள் பிறக்காதபடி கர்த்தர் சுகத்தை கொடுக்கறதுக்காக நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. அடுத்தாக இந்த வேலை பாரத்தோடு நாம் ஜெபிக்க போற காரியம் மிஷினரிகளுக்காக. இன்னைக்கு பார்த்தா எத்தனை குடும்பங்கள் தெரியுங்களா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கு. எத்தனையோ மிஷினரிகளை நாங்க கேள்விப்படுறோம். எத்தனையோ மிஷினரிகளுக்கு தாங்குற கூட ஆள் கிடையாது. அந்த பிள்ளைய படிப்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத நிலைமையில எப்படியாவது ஆண்டவரை வெளிப்படுத்தணும். எப்படியாவது என்ன இன்பமோ துன்பமோ பசியோ பட்டினியோ நிர்வாண மக்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யாரு? நான் பெற்ற அன்பை கர்த்தர் எனக்கு கொடுத்த அன்பு அவர் கொடுத்த ரட்சிப்ப அநேகருக்கு நான் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி சாப்பாடு சோறு தண்ணி இல்லாம காடு மேடு முள்ளுகள் எல்லாம் அலைந்து திரிந்து ரத்த வேர்வை சிந்தி ஒவ்வொருத்தரும் எப்படியாவது ரட்சிப்பு கொண்டு வரும்னு சொல்லி எத்தனையோ மிஷினரிகள் இன்னைக்கு குலத்துல இருக்கிறாங்க. எத்தனையோ மிஷினர் ரத்த சச்சையை மறித்து இருக்கிறாங்க. இந்த வேலை பாரத்தோடு இந்த கருதி காய்ச்சி நம்மளுடைய ஜபம் அந்த மிஷினரியை தாங்கும். நம்மளுடைய ஜபம் அவங்க தேவையை சந்திக்கும். நாம் ஜபிக்கிற ஒரு ஜபம் அந்த பிள்ளைகளுக்கு போய் சேரும். பாரத்தோடு ஜபிக்கலாம் மஸ்தோத்திரப்பா.
துதிக்கிறோமையா, நல்லவரே உம்மை துதிக்கிறோமா, நல்ல அப்பா விசேஷம் அந்த ஜப குறிப்புக்காக நாங்கள் வருகிறோமையா, அப்பா விஷ்ணுக்காக நாங்கள் வருகிறோம்ப்பா, குடும்பத்தை விட்டு விட்டு பிள்ளைகளை விட்டு விட்டு எப்படியாவது நான் வாழ்ந்தாலே இயேசுக்கு மறுத்தாலும் இயேசுக்கு சொல்லி அப்பா அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க ஒவ்வொரு மிஷினரிமார்களுக்காக நாங்க வருகிறோம் ஐயா. அவங்க எங்க இருந்தாலும் அவங்க தேவைகளை சந்திக்க, அவங்க ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்குங்க, அவங்க வழிகளை திறங்கப்பா, அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட்டுட்டு ஐயா. அப்பா அவங்களுக்கு முன்பாக ஒருவன் மேசிருப்பதில்லை, உன்னை தொடுகிறவன் என் கண்மனே தொடுகிறான், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்று சொன்னது போல கர்த்தாவே இனி தீங்கை காணாச்சிருப்பான் சொன்னது போல அப்ப ஒவ்வொரு மிஷினர் கருத்துல கொடுக்குறோம். அவங்க மேல ஒருவர் கையை எழுப்பாத மணிக்கிறதாவே ஏசு கிறிஸ்து அதிகாரம்ல நாமத்துல ஒவ்வொரு மிஷினரி குடும்பங்களை நீங்க வேலை அடைத்துக் கொள்ளுங்க ஐயா. இரவு பகல் பாராம அப்ப வேலை செய்யறாங்க. என்ன கண்ணமணிகரோட பிதாவுக்கு முன்பாக நானும் கண்ணமணவன் சொல்லிட்டு இருந்தேன், எங்க பிள்ளைகள் எங்க போனாலும் நீ ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்க, எங்க போய் செபிச்சாலும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க, மிஷினரியில கொண்டு அசாதாரணமான கருத்தை செய்யுங்கப்பா. அவங்களுக்கு புரதமா ஒரு நாவும் ஒரு கையும் எழும்பாதபடி அப்பா அன்றே கத்த இந்த கண்ணுங்க மோதுகிறவன் நொறுங்கி விழுவான் வேதம் சொல்லியிருக்கப்பா. நீங்க பிள்ளைகளுக்கு புரதமா ஒரு கரமும் எழும்பக்கூடாதப்பா. நீங்க மிஷினரி குடும்பங்களை பிள்ளைகளை அவங்க தாய் தகப்பன்களை நீங்க ஆசீர்வத்தை பாதுகாத்துக் கொடுங்கப்பா, நீங்க வேலை எடுத்துக் கொடுங்கப்பா. அன்றே நாங்க அவங்களுக்காக இந்த விட திருப்பில நிக்கிறான், எங்க ஜபங்களை அவங்களுக்கு போய் சேரும் விசுவாசிக்கிறோம். அப்பத்துக்கு தண்ணீருக்கு குறைவில்லாம நீங்க நடத்துங்கப்பா, பிள்ளைகள் படிப்பு தேவையில சந்திங்கப்பா, பிள்ளைகளை நீங்க விசேஷமா வேலை அடைத்துக் கொள்ளுங்க. நீங்க பெரிய கருத்து செய்ய நீங்க அப்படியே செய்ய போறதுக்கு தயவுக்கு இறக்கத்துக்கு உள்ளத்துல ஆழத்து நாங்க நினைச்சிருக்கோம். கருத்தர் அப்படியே ஜபத்தை கேட்டு கருத்தா இந்த வேலை ஒவ்வொரு மிஷினரி குடும்பங்களை கருத்தர் பிரத்யட்சமா வேலை அடைக்க போறதுக்காக எந்த பலவீனங்கள் எந்த தடைகள் வராதபடி கர்த்தர் விடுதலையோட உங்களை விடுதலையோட ஆண்டோடைய சேவையை செய்ய போறதுக்காக உள்ளத்து நாளுக்கு நன்றி சொல்ற நன்றி அப்ப நன்றி அப்பா. அடுத்தாக இந்த வேளையில நாம் ஜபிக்க போறது கர்த்தர் நம் ஜபத்தை கேட்டு இந்த வேலை மதமாற்ற தடை சட்டத்தை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டா ஒவ்வொரு மனிதனுக்கும் மதம் என்பது அவனுடைய இஷ்டம், அவன் என்ன வேணா பண்ணிக்கலாம், அவன் மாறுறதுக்காக யாரு மேலே யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நல்ல தீர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அறிவிச்சிருக்குது. இந்த வேளையில இதுக்கு அப்புறம் இப்படி அறிவிச்சதுக்கு அப்புறமும் பகிரங்கமா பிரச்சனை பண்ற ஆளுங்களா இருக்கிறாங்க. இது ஆண்டவர் இதோட தடுத்து நிறுத்தும்படியா, இதன் மூலம் இதை செஞ்ச ஆண்டவர் நம்ம சபைகளை எத்தனை கருத்து வர்றாலும் செய்ய முடியும். இதெல்லாம் பெரிய அற்புதம் தான். மனுஷரால கூடாது, ஆனா தேவனால கூடும். அவர் சொல்லாகவும் அவர் கட்டளை நிற்கும். இதெல்லாம் ஒவ்வொரு சர்ச்சுக்கு இது பெரிய விடுதலை தான். இனிமே அவன் என்ன பண்ணாலும் அவங்க போய் கேஸ் கொடுக்கல தைரியமா. இந்த வேலையில கர்த்தர் இனிமே சபைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராதபடி, அதே மாதிரி யார் டிராக்ஸ் கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் வராதபடி கர்த்தர் நல்ல ஆர்டர் கொடுத்த தேவனுக்கு இதுக்காக வழக்காடின ஒவ்வொரு வக்கீல்களுக்கும் கர்த்தர் இன்னும் அவங்க நல்ல முறையில நல்ல நீதிகளை செய்யும்படியா, இப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களுக்கு நிறைய காரியங்களை அவங்க செய்து தரும்படியா கர்த்தர் பெரிய கருத்து அவங்களுக்கு அவங்களை இன்னும் கர்த்தர் அந்த ஒவ்வொரு யார வக்கீல்களை ஆசீர்வதிக்கும்படியா. ஏன்னா அவங்க இதை வந்து ஒரு ஒரு விடாமுயற்சியோட இதை போராடிக்கிறாங்க. போராடியது கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பெரிய கருத்து செஞ்சிருக்காரு, அற்புதத்தை செஞ்சிருக்காரு. இன்னும் தைரியமா நம்ம ஒருத்தருக்கு போய் சொல்லலாம், நீ சொல்லாதன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கு உரிமை கிடையாது, அதே மாதிரி நீ மாறாதன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கு உரிமை கிடையாது. இதுல பாரத்தோட கருத்துக்கா சபிக்காமா, இது ஒரு பெரிய விடுதலையா இருக்கட்டும், இதன் மூலம் அநேக ஆத்துமாக்கள் சபைகளை நாளுக்கு நாள் இன்னும் சேர்க்கப்படட்டும். ஒரு அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாம யாருக்கும் பயந்து இருக்காதபடி கர்த்தர் பெரிய வாசலை திறக்கக்கூடிய ஜெபத்துல அப்பா துதிப்பிரேசப்பா, சோத்தரிக்கிறேன் ராஜா அப்பா இதுக்காக போர் அப்பா போராடிய வழக்காடிய ஒவ்வொரு வக்கீலுக்காக அப்பா நாங்க நன்றி செலுத்தவரே. நன்றி எஸ்அப்பா முழு மனதோடு இருந்தது அப்பா இதை எடுத்து போராடி வழக்காடிய ஒவ்வொருக்கப்பா கொடான கொடி நன்றி எஸ்அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவர அப்ப. இது மூலமா இனி எந்த பிரச்சனையும் மனிதர்களால் வராத படிக்கிறாஜா, எந்த சொந்தமாக முடியாது
அப்ப எல்லா சபையிலும் இடமில்லாத அளவுக்கு புது புதிய ஆத்துமாக்களை கொடுத்து நிரப்ப போற கிருபைகளுக்கு உங்களுக்கு நன்றி இயேசப்பா. இன்னும் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவங்க ஆவியானவரே உங்களுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைங்க மேல அசைபாடு வேணுமா ஜெபிக்கிறாரு. தொட்டுங்க இயேசப்பா, தொட்டுங்க, ரட்சிக்க கூடாத படிக்கு உடைய கை குறிய போலன்னு சொல்லி இயேசப்பா. எல்லா ஜனங்களும் பக்தி வைராக்கியம் மிக்க ஜனங்களை தனக்கென தெரிந்து கொண்டு சொல்ற தேவராஜா, இந்த வேளையில அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களும் தேவன் தாமே தொட்டும்படியாக ஜெபிக்கிறாங்க. தொட்டுங்க இயேசப்பா, அவங்க முழு மனதோடு முழுதயத்தோடு உங்க சமூகத்துல வந்து ஆராதிக்கிற பிள்ளைகளா, ஜீவன் உள்ள தேவன், மெய்யான தேவன், அப்போ உண்மை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் நாளில் நீர் மாற்றும் முடியாத ஜெபிக்கிறாங்க. நீர் மாற்றி ஒவ்வொரு சபையில கூட்டு சேர்க்க போற கிருபைகளுக்கும் இறக்கத்துக்கும் உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி இயேசப்பா. இனி எல்லா இடமும் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய சுவிசேஷம் அப்பா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத படிக்கு அது செஞ்சடைய முடியாத நாங்கள் ஜெபிக்கிற தந்தைகளை மாற்றுங்க அப்பா. அந்த சுவிசேஷம் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு சில பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு தடைகள் இல்லாத படிக்கிறாச்சா உங்களுடைய அப்பா. அப்படி அந்த வார்த்தைகள் சொல்லக்கூடிய ஒரு விடுதலை அப்பா கிருபைகள் இங்க அழைத்திருக்கிற கிருபைகளுக்கும் இறக்கத்துக்கும் உங்களுக்கு நன்றி இயேசப்பா, நன்றி ராஜா, நன்றி இயேசப்பா, கொடான கொடி நன்றி இயேசப்பா. அப்பா அந்த கிறிஸ்தவனுக்கு விரோதமா எந்த ஒரு ஜனங்களும் எழும்பாத படிக்கிறாச்சா தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறாரு. இதுக்காக ஜெபிச்ச ஒவ்வொரு உள்ளேக்காரர்களும் உங்களுடைய கரத்துல தருகிறாண்டவரை ஆவியானவர் இன்னும் அவங்களை பலப்படுத்துங்க, ஊழியத்துல இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறாங்க. ஏழெடுக்க எல்லா ஜபத்துக்கும் அப்பா தேவன் தாமே பதில் கொடுத்து பெரிய காரியங்கள் செய்ய போற கிருபைகளுக்கும் இறக்கத்துக்கும் உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி இயேசப்பா. எல்லா துதிக்கரமாக உமக்கே சரி தேசுபோச்சவாங்க நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் அப்படியே செய்ய போற கிருபைக்காக வருகிற காலத்துல பெரிய மாற்றங்களை பெரிய காரியத்தை கிறிஸ்துவ உங்களுக்கு முன் வந்து செய்யத்தக்கதான ஒரு அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்ய போறதுக்காக அந்த வக்கீலா கர்த்தர் இன்னும் ஆசிரியப்படுறதுக்காக கிறிஸ்தவங்களுக்காக இன்னும் அநேக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண அநேக காரியங்களை பண்ணி தரும்படியா அவங்க இன்னும் வாழ்ந்து சுகித்து இருக்கும்படியா கர்த்தர் நமக்கு செய்த அற்புதத்துக்காக உள்ளத்து நாளுதல் நன்றி சொல்றேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அடுத்த நாம் சந்திக்க போறது இந்த வழியில ஊழியர் இருக்க அப்பா எப்படி சொல்றது, ஊழியர்களுக்கு விரோதமா எலும்புகிற எதிர்ப்புகள் மாற எப்படின்னு கேட்டா அப்ப ஊழிக்கரங்க ரோட்ல போறப்ப ஆக்சிடென்ட், ஊழிக்கரில் துக்கப்படுத்துகிற காரியங்கள், ஊழிக்கரில் சங்கடப்படுத்துகிற காரியங்கள், எவ்வளவு விழுங்காம கர்ச்சிக்கிற சிங்கம் போல ஊழிக்கர குடும்பங்கள்ல வர சாவுகள், அழிவுகள், பலவீனங்கள், சோர்வுகள். இன்னைக்கு பார்த்தா நிறைய ஊழிக்கரங்க யோனாவுக்குள்ள சூரிய செடியின் கீழே அவமானத்தினால நிந்தையினால ஏன் கிட்ட கடன் எக்கச்சக்கம், பிள்ளைகள் ஒழுங்கா சொன்ன பேச்சு கேட்கறது இல்ல, பிள்ளைகள் ஆண்டூர் கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருக்கிறாங்க. இந்த வழி இப்படிப்பட்ட காரியங்களா மாறும்படியா ஊழியர்கள் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள முடியா ஊழியக்கார குடும்பத்துக்கு ஒரு இது வராதபடி ஒரு வாதையும் வராதபடி. போன வாரம் ஒரு ஊழியக்காரோட குழந்தை ஸ்பாட் அவுட் ஆக்சிடென்ட்ல, இதெல்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப பாதிக்குது, இதயமெல்லாம் உடைக்கப்படுது. ஒரு 4 வயசு குழந்தை ஒரு குழந்தைய பார்த்தா இதுக்கு அவங்க மேல தப்பே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் பாதுகாக்கா விட்டார் அதான் வேதம் சொல்லுது. வீட்டை காவலாளர் காத்திருக்கிறது விருதான்னு போட்டிருக்கு. ஆண்டவர் ஒரு வீட்டை பாதுகாக்கலன்னா வேலைக்கு நம்ம எத்தனை செக்யூரிட்டி வச்சாலும் அதுக்கு பாதுகாப்பே கிடையாது. இன்னைக்கு பாவத்தோட ஜெபிக்கலாமா, கடமான ஊழியத்தை செய்யற ஊழியக்காரங்க அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது நம்மளுடைய கடமையா இருக்குன்னு வேதம் சொல்லுது. இந்த வழியில பாரத்தோட கண்ணீரோட இந்த ஊழிக்கு நம்ம கொடுத்த ஊழிக்காரங்களுக்கு நன்றி சொல்லுங்க. ரெண்டாவதா அந்த ஊழிக்கார் பாதுகாப்புக்காக உங்க ஊழிக்காருக்காக யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்க ஊழிக்காருக்கு உங்க ஊழிக்காரர்களுக்காக நீங்க சொல்லுங்க. ஸ்தோத்திரமையா அவங்க துதிக்கிறோமையா நல்லவரே அவங்க துதிக்கிறோம். மார்க்கிறது நல்ல தகப்பனே அப்பா அன்னைக்கு கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்றப்பா. அப்பா பாரத்தோட ஊழிக்கார் குடும்பத்துக்காக நாங்க வருகிறப்பா. ஒவ்வொரு ஊழிக்கார் குடும்பத்தையும் வருகிற பிரச்சனை நாங்க பாக்குறோப்பா. ஒவ்வொரு ஊழிக்கார் குடும்பத்துல வருகிற கண்ணீரை நாங்க பாக்குறோம். ஒவ்வொரு ஊழிக்கார் குடும்பத்துல அவங்க அனுபவிக்கிற வேதனைகளை நாங்க பாக்குறோம். இந்த வேதனை சொல்லியிருக்கிறது என்ன கணவனவர்கள் பிதாவுக்கு முன்பாக கணவன் சொல்லியிருக்கீங்க. உங்க உக்கரான பொறுப்ப உண்மை முத்தமா செய்கிறாங்க. எந்த விதத்துல எங்க பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக கூடாதப்பா. எந்த விதத்துல எங்க பிள்ளைகள் கண்ணீர் வடிக்க கூடாதப்பா. எந்த விதத்துல எங்க பிள்ளை தலை முடிந்து போக கூடாதவரு அப்பா நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விடாதபடி எச்சரிக்கையா இருக்க கணவன் சொன்னது போல அப்பா யோனாம போல சுரச்சடிக்கு சுருண்டு கிடக்குற ஒவ்வொரு ஊழியக்காரல இந்த விட தட்டி எழுப்பு தாண்டவரு நீ சொல்லுகிற தூரம் என்ன தூரம் என்று சொல்லி ஒரு விசப்பா சோர்வுல வெளிவிடத்துல வேதனையில கண்ணீர்ல உபத்திரம் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்க வைக்கிறோம். உடைய கனமான ஊழியக்காரங்கப்பா, உடைய கனமான ஊழியத்தை செய்யற ஊழியக்காரங்க எங்க பிள்ளைகளை தட்டி எழுப்புங்கப்பா.
எங்க முடிக்கிறது சுகப்படன் ஆரோக்கியத்தை கட்டுறேடுங்க, போக்கில் ஒருத்தர் வேலி எடுத்து பாதுகாத்து கொடுங்க, சாப்பிடற பயங்கர மாற்றித்தாருங்க, உடைய சமூகம் அவருக்கு முன்பாக செல்லட்டும் ஐயா. நம்ம எந்த ஒளிக்காரங்க நிலப்படங்க கேட்க கூடாது, எந்த ஒளிக்காரங்க பிள்ளைகளோட சாவடங்க கேட்க கூடாது. அதே போல அவங்க பிள்ளை நம்ம கற்களை நாங்க கொடுக்குறோம் அப்பா, தாய் தகப்பனுக்கு கிரீடமா இருக்கட்டும் அன்னூரு, அந்த ஊழிய பாதல் அந்த பிள்ளை வளரட்டு தகப்பனே. எந்த வச்சு உலகத்தை நோக்கி ஓடிவிடக் கூடாதப்பா, எந்த வச்சு தன் தாய் தகப்பனுக்கு கனவித்த கொடுக்குற பிள்ளைகளா இருக்க கூடாது தகப்பன, தாய் தாய் தகப்பனுக்கு வெட்கத்தை கொடுக்குற பிள்ளைகளா இருக்க கூடாதப்பா. பிள்ளைகளுக்கு அத்திர ஆழ்வர் சுதந்திரம்னு சொல்லியிருக்கீங்களே, தேவரீர் அந்த சுதந்திரத்தை காப்பாற்றுகிறவர் நீங்க தான்ப்பா. எங்க நாள் அது கூடாத காரியம் ஆண்டவர், ஒவ்வொரு மூலிகர் பிள்ளைகளை உங்க கற்று நாங்க கொடுக்கணும். அந்த பிள்ளை வாலிப வயதுல உங்களை வேலை எடுத்துக் கொடுங்க, ஞானத்திலையும் வளத்திலும் தேவ கிருபையில மனுஷ தேவளோ நீங்க வளர்த்துங்கப்பா. அவங்க பிள்ளைகளுடைய சமாதானம் உங்களுக்கு பெரியவைகளா இருக்கட்டும் ஐயா, அந்த பிள்ளைகள் சியோனல அற்புதங்களாக அடையாளங்களாக வளரட்டும் ஐயா, பெரிய காரியத்தை செய்ய. அதே போல எத்தனை ஊழியர்களோட பிள்ளைகள் வலித்தவரி போயிருந்தாலும் இந்த வேலை தடுத்து நிறுத்துங்கப்பா, தடுத்து நிறுத்துகிற ஆவியானவர், எச்சரிக்கிற ஆவியானவர், வைராக்கிய வாஞ்சி உள்ள ஆவியானவர் இந்த வேலையில அந்த பிள்ளைய சீர்படுத்தி சீர்பிதுக்கி சீர் சிறப்படுத்தி அந்த பிள்ளையோட சிறையில இயேசுவின் நாமத்தால அப்பா எல்லா சிறைகளை முறியடிக்கிறாப்பா. உங்க பிள்ளைய ரத்த கோட்டைகளை மறைத்து இழுத்து கொண்டு வந்து நிறுத்துங்கப்பா. உமக்கு உங்களுடைய சேவையை செய்ய உதவி செய்யும், நீங்க பெரிய நாமத்தை மயன்படுத்துங்க. நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காக தயவுக்காக இறக்கத்துக்காக உள்ளத்துல ஆழத்துல நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். எங்களை தாழ் தேர்ப்பு நல்ல துதி கண்ண மகிமா உமக்கு எடுத்து நல்ல தரப்பு கருத்து அப்படியே சொல்லிக்கிறது. ஒவ்வொரு மொழிக்காரில பாதுகாத்து கருத்துல உங்க குடும்பங்களை அற்புதங்களை அடையாளங்களை நடத்த போறதுக்காக இன்னும் இருக்கிற வண்ணம் விட இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அவங்களை வளமை எடுத்து பயன்படுத்த போறதுக்காக ஊழியத்துல கண்ட வெட்கத்துக்கு பதிலாக அப்பா சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த கடுப்பையும் தந்து உற்சாகமே அவங்களை எடுத்து பயன்படுத்த போறதுக்காக நன்றி சொல்ற. நன்றி அப்ப, நன்றி அப்பா. இந்த வேலை அடுத்த நான் ஜபிக்க போறது பிள்ளைகள் பாதுகாப்புக்காக, இன்னைக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் திறக்க போறாங்கன்னு அடுத்த வாரத்துல இருந்து இன்னொருத்துல டேட்டு மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா எவ்வளவோ வைரஸ், நேத்து மட்டும் இன்னைக்கு நேத்து மட்டும் 8000 ஜனங்களுக்கு திருப்பியும் கொரோனா வைரஸ் பரவிக்கு. அதே மாதிரி மதுரையிலிருந்து வந்த ஏர்போர்ட்ல இறங்கினவங்களுக்கு ஒமைக்ரான் வைரஸ் 8 பேத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி அங்கேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல குரங்கு அம்மையா அப்படிப்பட்ட ஒரு வியாதி புதுசா வந்திருக்குது. வேதம் சொன்னது கடைசி காலங்கள கொள்ளை நோய்கள் பூமி எதிர்ச்சிகள் பணத்துக்கு விரோதமா ஜனத்துக்கு விரோதமா ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்பும், ஜனத்துக்கு விரோதமா ஜனமும் எழும்பும், பாவத்தின் சம்பளம் மரணம் போட்டிருக்கு, பாவம் எங்க இருக்கும் அந்த ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். நம் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய கடமையா இருக்கு, நம் பிள்ளைகளுக்காக நாம் திறப்பிட்டு ஜெபிக்க வேண்டிய கடமையா இருக்கு. இன்னைக்கு உங்களுக்குள்ள நாளைக்கு நமக்கு ஒரு கெத்தனராகும். இந்த வேல நம்ம மத்தவங்களுக்காக ஜபிக்கும் பொழுது யோபு தன் ஒரு ஓட்டை எடுத்து சூரியன் சூழ்நிலையிலோ தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணினார். அது எப்படி கருத்தா விண்ணப்பம் பண்ணான்னு சொல்லி ஆண்டவரே அவருக்கு சாட்சி கொடுக்கிறாரு. அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு சாட்சி கொடுப்பாரா, நம்மளோட வாழ்க்கை அப்படி இருக்கா? இந்த வேலை நாம் ஜபிக்கலாமா? ஆண்டவரே நாங்க ஜபிக்கிறோம்ப்பா, எங்க பிள்ளைகளுக்காக இப்படிப்பட்ட பலவீடத்தோடு இருக்க பிள்ளைகளுக்காக, எங்க பிள்ளைகளுக்கு பொல்லா போனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி வார்த்தையை சொல்லி கட்டி இந்த வேலை நம்ம ஜெபிக்க போறோம். எல்லா கொள்ளை நோய்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். சாப்பிட்ற அப்பத்தடியில கர்த்தர் பலனுள்ளதாய் மாற்றி வியாதிய அவங்க சரீரத்திலிருந்து விளக்க முடியா, கர்த்தர் ஆயுசினால கூட்டி தர முடியா, டாக்டர் கண்களை தயவிரக்கத்தை கட்டளை முடியா. ஒண்ணுல ரொம்ப பாரப்படுத்தின விஷயம் நேத்து எனக்கு இன்னைக்கு ஒரு நியூஸ்ல பார்த்தேன், குழந்தை செத்து குழந்தைய தோல்ல தூக்கி போட்டு போறாங்க புதைக்கிறதுக்கு. ஏன்னு கேட்ட ஒரு ஆம்புலன்ஸ் கூட கொடுக்கல, அவங்க தாழ்த்தப்பட்ட ஜனங்கள் சொல்லி. இன்னைக்கு பார்த்தா ஜாதி மதம் எல்லாத்துக்குள்ளயும் ஓடுறது கர்த்தர் கொடுத்த ரத்தம். அவங்க அம்மா அப்பா எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க, எவ்வளவு பருந்து வச்சிருப்பாங்க. அதே போல பேரண்ட்ஸ்க்கு பார்த்தா இன்னைக்கு கடின இருதயங்கள். ஒன்னோட டெல்லி இப்ப ஆந்திரா பகுதியில ஒரு குழந்தைய கோமல் கிழதுல புத்து படிக்கிற குழந்தைய கை காலை கட்டி போட்டு வெயில அந்த அம்மா தூக்கி போட்டு போயிடுச்சான். பக்கத்துல வீட்டுல பக்கத்துல இருக்கவங்க தூக்கி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்கீங்க. எவ்வளவு ஒரு கடின இருதயம். வேதம் அதான் சொல்லுது, உன் பெற்ற தாய் உன்னை மறந்தானு நான் உன்னை மறப்பதுல. ஏன்னா தாயும் மறந்து போற ஒரு சூழ்நிலை வரும், அவங்க கைவிடலாம், ஆனா தேவன் கைவிட மாட்டார். பாரத்தோட இந்த காரியத்துக்கு பிள்ளைகளுக்காக விசேஷமா நாம் ஜெபிக்க போறோம். எல்லா வியாதிகள் விலகணும். அதே மாதிரி இந்த மாதிரி நோய்கள் பிள்ளைகளுக்கு பரவக்கூடாது, பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளணும். பிள்ளைகளும் பெற்றோர் வந்து இந்த மாதிரி கடின இதயத்தோட பிள்ளைங்கிட்ட நடந்துக்க கூடாது. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய சித்தம் இல்லாம இந்த உலகத்துக்கு அனுப்பல, அந்த பிள்ளைகள் எந்த விதத்திலும் மன வடிவாக விடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளபடியா. அதே மாதிரி இப்ப ஹாஸ்பிட்டல்ல
லஞ்சம் வாங்காதபடி, காசு பணத்துக்காக அந்த குழந்தைகளை பார்க்காதபடி, நல்ல ஒரு அன்போடு பராமரிப்பு ஒரு சேவை மனப்பான்மையோடு பார்க்க சேமத்தை சுகத்தை தரும் சொல்லிக்கீங்களே ராஜா. இந்த வேளை கூட அப்பா எங்க தேசத்துக்காக நாங்க உங்க சமூகத்துல வந்து நிக்கிறாண்டவரே, அப்பா எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு நாங்க மனம் திரும்பி அப்பா உங்களுக்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு காரியங்களும் எங்கிட்ட இல்லாத படிக்கிறாச்சா. நீ விருப்பத்தக்கதான் ஒரு ஜபத்தை நாங்க செய்யும்படியாக அப்பா எங்க தேசத்துக்காக எங்க ஜனங்களுக்காக உங்களுடைய சமூகத்துல அப்பா நிற்கக்கூடிய திறப்புல நிற்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஜபம் அல்ல அபிஷேகம் மனிறங்கும்படியாக மாற்றி போடுங்க ராஜா. அப்பா நான் நாங்க பாக்குறமே அதிகமா கூடிட்டு வருது அப்பா. அப்பா இவன் எல்லாமே எங்க தேசங்களுக்கு வேண்டாம் ராஜா. முற்றிலும் அந்த கொள்ளை நோய் எங்க தேசத்துல முற்றிலும் ஆண்டவரே நீர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே மாற்றுகேசப்பா. அப்பா மறக்கூடாத காரியம் ஒன்றும் இல்ல ராஜா. எல்லாம் எங்க தேசத்தோட பாவங்களை மன்னித்து கிருபையா அப்பா ரச்சித்து எங்க தேசத்துக்கு சேமத்தை கட்டலிடுங்க. இந்த கொள்ளை நோய்களை மாற்றி போடுங்க ராஜா. மாற்றுங்க மாற்றுகேசப்பா. இனி ஒரு லாக்டவுன் அப்பா இனி எங்களை ஒரு ஜனங்களால தாங்க முடியாதாண்டு மாற்றி போடுங்க ராஜா. மாற்றுங்க அப்படியா இந்த தேசத்துல இந்த கொள்ளை நோய் இல்ல அப்பா. எந்த கொள்ளை நோய் தேசங்கள்ல வராத படிக்கு எங்க தேசத்துல ஒரு சேமத்தை கட்டளிடப்பது கிருபைகளுக்கா அப்பா. உங்களுக்கு நன்றி எஸ்அப்பா. நன்றி ராஜா. அப்பா உங்களுடைய ரத்தத்தை எங்க தேசம் முழுவதும் நாளைக்குல்ல அப்பா நாங்க தெளிக்கிற ராஜா. இயேசுவின் நாமத்தினால அப்பா சரீரங்கள் தேசங்களை தொடாத படிக்கிறாச்சா அப்பா. ஆவியான உடைய கதை எங்க தேசத்து மேல ஆயுத செய்ய முடியாதவரே. உடைய கதை எங்க தேசத்து மேல எழுந்தள்ள வேண்டுமா நாங்க மாற்றுங்க சுகம் கொடுங்க. எந்த ஒரு மரண பயங்களை அவங்களை தொடாத படிக்கிறாஜா. ஆவியான ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறாண்டு. பாதுகாத்துக் கொள்ளப்பட கிருபிகளுக்கும் அப்பா இரக்கத்துக்கும் உங்களுக்கு நன்றி எஸ்அப்பா. இந்த கொள்ளை நோய்களை முற்றிலுமா எங்க தேசத்துல இருந்து அப்பா மாற்றி போடப்பட கிருபிகளுக்கு அவங்களுக்கு நன்றி எஸ்அப்பா. அப்பா எந்த குரங்கு அமைப்பு சொல்லி புதுசா ஒரு வைரஸ் அது எங்க தேசங்களை பிள்ளைங்களை ஒரு தொடாத படிக்க உங்களுடைய உன்னத மரபில வைத்தாண்டு அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறாண்டு. பாதுகாத்துக் கொள்ளப்பட கிருபைகளுக்கும் இறக்கத்துக்கு தயவுக்கு உமக்கு நன்றி எஸ்அப்பா. நாளைக்குல அப்பா எங்க தேசத்துல இருக்க எல்லா சின்ன குழந்தைகள் ஆண்டவரே உங்களுடைய கரத்துல தருங்க எஸ்அப்பா. அந்த நாட்கள் அப்பா வருகிற நாட்கள் அப்பா ஸ்கூலுக்கு கடந்து போகிற நாட்கள் இரண்டு வருடம் கழித்து திரும்பும் அப்பா ஸ்கூல்ல ஓபன் ஆக போறாங்கப்பா. அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு உன்னுடைய பாதுகாப்பு ராஜா. ஒவ்வொரு பிள்ளைங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொள்ளை நோய்கள் அவங்க தொடாத படிக்க ஆவியானவை ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு முன்பாக இந்த சமூக பிள்ளைங்களுக்கு முன்பாக செஞ்சாரு அப்பா. எந்த ஒரு பொல்லாத வாதைகளோ அப்பா எதுவும் அணுகாத படிக்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பாதுகாத்துக் கொள்ள போற கிருபைகளுக்கு இறக்கத்துக்கு தயவுக்கு உங்களுக்கு நன்றி எஸ்அப்பா. அப்பா அந்த பிள்ளைங்களை அப்பா பெற்றோர்கள் உங்களுடைய கரத்துல தகராஜ
ராஜா வேதத்தை சொன்ன அப்பா பிள்ளைங்களை கோபம் முட்டாதுன்னு சொன்ன தேவராஜா அப்பா பிள்ளைங்களை கோபம் முட்டு எந்த ஒரு காரியம் அப்பா பேரண்ட்ஸ் செய்யாத படி ராஜா ஒவ்வொரு அப்பா ஒவ்வொரு பேரண்ட்ஸ் ஞானத்தை கொடுங்க ஒரு அன்பை காங்க அப்பா ஒவ்வொரு பிள்ளைக்கு தன்னை போல நேசிக்கிறதுக்கான அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கட்டளையின்படியாக சொல்லிக்கிறார்கள் அப்ப ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களை தேவையில சந்திங்க ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு காலத்துல அப்பா எத்தனையோ தேவைகள் இருக்கிறாச்சா எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியா நாங்கள் சொல்லிக்கிறார்கள் எப்படி சந்திக்கிற சிற்பிகளை குறைவுகளை நிறைவாக்கிற தேவனின் ஒருவர் மாத்து ராஜா எல்லா குறைவுகளை நிறைவாக்கி நீ பாதுகாத்துக் கொள்ள பிள்ளைங்களை ஞானத்தினால் நிரப்பி அப்பா எந்த இனிமே துறைகள் அப்பா படிப்புல எந்த பிரச்சனைகளோ தடைகளோ இல்லாத படிக்கு ராஜா தேவன் தாமே ஒவ்வொருவரின் காரியங்களை வாய்க்க பண்ண போற கிருபைகளுக்கு இறக்கத்துக்கு தயவு உமக்கு நன்றி ராஜா நன்றி ஏசப்பா நன்றி ராஜா எல்லா துதிக்கணுமாக உமக்கு பேசுகொள்ச்சப்பாங்க நல்ல பிதா அவன் கருத்து அப்படியே எச்சரித்துக்கிட்ட ஒவ்வொரு பிள்ளைல பாதுகாக்க போறதுக்காக இப்படிப்பட்ட பலவெளிகள் நம்ம மேற்கொள்ளாதபடி நம்ம தேச எல்லை எங்களுக்கு கர்த்தர் வேலை அடைக்க போறதுக்காக வருகிற காலங்களில் பிள்ளைகளை அற்புதங்களாக அடையாளங்களாக கர்த்தர் திகழ வைக்க போறதுக்காக எந்த பலவீனமும் நம்ம பிள்ளைகளை தொடர்புடைய விசேஷ ஞானத்தினால பேரண்ட்ஸ்க்கு நல்ல கவனத்தை நல்ல ஞானத்தோடு நல்ல அன்போடு பணிவோடு கனிவோடு பிள்ளைங்கிட்ட நடந்து கொள்ள கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொடுக்க போறதுக்காக உள்ளத்துல ஆழத்துல நினைச்சத்துல நன்றிய பார்த்தாங்க இந்த வேலை நாம் ஜபிக்க போற காரியங்கள் சீனா வந்து யுத்தத்துக்காக ரெடி ஆயிருக்கு இதை வந்து என்ன சொல்லிருக்காங்க இந்தியாவுக்கு எச்சரிப்பு கொடுத்து அமெரிக்கா ராணுவம் வந்து எச்சரிச்சிருக்கு நீங்க எச்சரிப்பா இருங்க ஜாக்கிரதையா இருங்க சீனா எப்ப வேணாலும் இது பண்ணலாம் இந்த வேலையில நம் தேசத்துக்காக நம்ம பாரத்தோடு ஜபிக்க போடுறோம் அவங்க ஒரு வெடி போட்டா முடிஞ்சது அவ்வளவுதான் ஆனா ஆண்டவர் பாதுகாத்தாருன்னா எத்தனை போட்டாலும் அவருக்கு முன்பாக ஒருவனும் ஏற்று நிற்பதில்லை அவர் முன்ன தொடுகிறான் கண்மனை தொடுகிறான் போட்டிருக்கு நம்ம தேசத்துக்காக நம்ம தான் ஜெபிக்கணும் இன்னும் ரசிக்கப்படாத எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க அப்படி நம்ம நம்ம செத்து போனா நம்ம 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 நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம் ஆனா எத்தனை குழந்தைங்க மரணத்தை எதிர்பார்க்கலனாலும் அவங்களுக்கு ஒரு மரண பயம் இருக்கும் அவங்க நரகத்துக்கு போவாங்க அவங்களோட ரத்தப்படியை தேவன் நம்மகிட்ட கணக்கு கேட்பாரு நம்ம வெறுக்கையோட பரலோகத்துக்கு போக முடியாது இந்த வேளையில நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கலாமா ஏசப்பா என்ன அழிவு வந்தாலும் எங்க தேசம் ரசிக்கப்படணும் எங்க தேசம் அதுக்கு முன்னாடி ரசிக்கப்படணும் எங்க தேசத்துல ஒரு எழுப்புதல் கொடுங்க பார்த்தோட நம்ம ஜெபிக்கலாமா நம்ம தேசத்துக்கு நம்ம தாங்க ஜெபிக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தாங்க ஜெபிக்கணும் நம்ம சகோதர சகோதரிகளுக்கு நம்ம தான் ஜெபிக்கணும் நம்ம குடும்பங்களை நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம் நம்ம அக்கா தங்கச்சிக்கு நம்ம அப்பா அம்மா ரசிக்கப்பட்டிருக்காங்களா நம்ம பிள்ளைகள் ரசிக்கிறவங்க இருக்கா நம்ம பிள்ளைகள் எந்த சொல்ல ஆண்டோட மறுதளிக்காம நிப்பாங்களா பார்த்தோட ஜெபிக்கலாமா ஸ்தோத்திரப்பா அவன் துதிக்கிறப்பா அவனோட ஸ்தோத்திரிக்கிறப்பா மனக்கு நல்ல தப்புடாப்பா இந்த மலை கொடுக்கறதாவே அப்பா எந்த அம்மாரிக்கு ஆணும் எது எச்சரிச்சாலும் மாட்டவரு அதுக்கு முன்னாடி நாங்க மட்டும் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறப்பா எங்க தேசம் இயேசுவை காணட்டுமையா எங்க தேசமும் அறியட்டுமையா எங்க தேசமும் அறியாமா இழக்க கூடாதப்பா எங்க தேசத்து ஜனங்கள் செத்து போக்கணும் அறியாம எங்க பிள்ளையோட காதிகள் திறக்கப்படட்டுமையா சுவிசேஷ வாசல் திறக்கப்படட்டுமையா அப்பா ஒவ்வொரு வீடுகளிலும் வார்த்தை கடந்து செல்லட்டுமையா எங்க ஜனங்களுமே ஏற்றுக்கொண்டு அப்பா இன்று மறுத்தால் எங்க போவேன்னு கேட்டவளில பரலோகத்துக்கு போவேன்ற ஒரு மன தைரியத்தோட மன நிறைவோட ஒரு நம்பிக்கையோட அப்படிப்பட்ட வைராக்கியத்தோட செல்லத்தக்கதான ஒரு எதிர்பார்ப்பை நாங்க எதிர்பார்க்கிறோம் சமூகத்துல எங்க தேசத்துல ரச்சிங்கப்பா எங்க தேசத்துல எழுப்புதல கொடுங்க எங்க தேசத்துல அப்பான்ற ரச்சிப்பை கொடுங்க வைராக்கிய வாஞ்சியுள்ள ஆவியானவரே அப்ப ஒவ்வொரு சபைகளை எழுந்துருளுங்கப்பா செத்த பணம் போல ஆராதனை வேணும் ஆண்டவரே என் தேவ மகிமை என் தேவ பிரசன்னம் என் தேவ வல்லமை அன்றைக்கு நடந்தது போல அற்புதங்கள் அடையாளங்களோட இன்றைக்கு செய்ய வல்லவரா இருக்கீங்கப்பா சபைகளை எழுந்தருளுங்க வீடுகளை எழுந்தருளுங்க தெருக்களை எழுந்தருளுங்க கிராமங்களை எழுந்தருளுங்க பட்டி தொட்டிகளை எழுந்தருளுங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் எழுந்தருளுங்க காலேஜஸ்ல எழுந்தருளுங்க தகப்படி எத்தனை அப்பா அன்றைக்கு கிடியன்ஸ் கிட்டே கொடுக்குறாங்கப்பா எத்தனை பேத்தோட வாழ்க்கை மாத்திருக்கேன் அதே போல மதம் மாத்திக்கிற மத தீவிரவாதிகள அப்ப மத வைராக்கியத்தோட எவ்வளவு விழுங்கலாமான்னு சுற்றி திரிகிற இப்படிப்பட்ட சிங்கங்களை ஒரு வருஷம் நீங்க தொட்டு காண்டவரு அப்பா ஒரு வருஷம் கர்த்தாவே சிம்சோன் எப்படி அந்த சிங்கத்தின் வாயை கிழித்தானோ அப்படிப்பட்ட ஒரு பலனை அப்பாட வார்த்தையில இருக்காண்டவரு அவங்க இதை கிழிக்கத்தக்கதான வார்த்தைகள் அவங்க இதை உடைக்கத்தக்கதான வார்த்தைகளை நீங்க எடுத்து கொடுங்கப்பா இப்படிப்பட்ட ஜனங்களை தொட்டுங்கப்பா இப்படிப்பட்ட மதவாதிகளை தொட்டுங்க இப்படிப்பட்ட ஜன தேசத்துக்கு விரோதமாய் எங்க ஊழியங்களுக்கு விரோதமாய் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் ஊழிய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எழுப்புற நாவங்களை தொட்டுங்கப்பா இங்க ரட்சிப்புல கொண்டு வாங்கப்பா
இப்படிப்பட்ட தீவிரவாதிகள் உங்களுடைய சமூகத்துக்கு வந்து அற்புதத்தை செஞ்சு உங்களுடைய நாமத்தை மயமப்படுத்த, உங்களுக்குள்ள தீவிரவாதிகளா, உங்க அறிவிக்கிறவர்கள் தீவிரவாதிகளா நீங்க மாற்றுங்க ஆண்டவர். நீங்க பேசிய போற கிருபைக்காக நீங்க தேசத்துக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அன்று எந்த ராணுவ எச்சரித்தாலும் நீங்க பாதுகாக்கிறனா, காவலாளிகள் விழித்திருப்பது விருதான்ற வசனத்தின்படி நீங்க எங்க தேசத்தை வேலையெடுத்துக் கொள்ளுங்க. ஒருவனும் உட்புகாதபடி எங்க தேசத்தை நீங்க வேலையெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எங்க தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்க தேசத்தை செப்பனிடுங்க ஆண்டவரு. எங்க தேசத்தை வேலையெடுத்துக் கொள்ளுங்க. எந்த அப்பா அன்றே கர்த்தாவே கொள்ளையிடப்பா, எந்த உள்ளநரிகளும் சிறுநரிகளும் எங்க தேசத்துக்குள்ள வந்து குலைத்து போடாதபடியப்பா. எங்க தேசத்தை நீங்க சமாதானத்தை கட்டளையிடுங்க, பாதுகாப்பை கட்டளையிடுங்க அப்பா. அப்படி எங்களுக்கு விரோதமே எழும்புகிற நானும் தடுத்து நிறுத்துங்க, செயலிழந்து போவதாக அப்பா அன்றே கர்த்தாவே. அப்பா அன்றே கர்த்தா அந்த தார்பன்ஸ்ல அப்பா அன்றே கர்த்தா பொடி பொடியா நொறுங்கினது போல எங்க ஜபங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட சிலைகள் அப்பா, இப்படிப்பட்ட அப்பா ஆயுதங்கள் பொடி பொடியா நொறுங்கட்டும் ஐயா. செருபாபேலே நீ எம்மாத்திரம், நீ சமபூமி ஆவன் சொன்னது போல கர்த்தாவே எல்லா அவங்களோட திட்டங்கள் அப்பா அத்தமாக்குங்க. ஆமா, நீ ஆலோசனை அத்தமாக்குனது போல அவங்களோட திட்டங்கள் எண்ணங்களை செயலிழக்க பண்ணுங்க இயேசுவி நாமத்துல. நீங்க பெரிய கருத்து செய்யுங்க. நீங்க அப்படியே பெரிய ரசி கொடுக்கறதுக்காக நன்றி. எங்க தேச பெரிய அழிவுலேருந்து பாதுகாக்க போறதுக்காக நன்றி. சொன்ன தாழ்த்திருப்பா துணிக்கான மகிமா உமக்கே நல்ல தவிர கர்த்தர் அப்படியே ஜெபிக்கிற பெரிய அழிவுலேருந்து கர்த்தர் பாதுகாக்க போறதுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்ற நன்றி அப்ப நன்றி அப்ப. இந்த வேலை அடுத்த இலங்கைக்காக நம்ம வரலாம். இன்னும் கடுமையான பாதிப்பை அவங்க சந்தித்துக் கொண்டிருக்காங்க. இதுல வந்து இந்தியர்கள் மட்டும்தான் வந்து அவங்க ஹெல்ப் பண்றாங்க, வேற எந்த தேசத்துலாம் அவங்களுக்கு ஹெல்ப் வரல. இந்த வேலையில் பாரத்தோடு ஜெபிக்கலாம். கர்த்தர் எல்லா இடங்களிலிருந்தும் அவங்க மனுஷனுடைய கண்களை தேவருக்கு கட்டளையிட முடியாது. அந்த தேசத்துக்கு வந்த பஞ்சம் நம்ம தேசத்துக்கு வரைக்கும் எத்தனை நேரம் ஆகும்? ஒவ்வொரு தேசத்துக்கும் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை நேரம் ஆகுது பாக்குற ஒவ்வொருத்தருக்காக நான் சொல்றேன். ஒரு விஷயம், நீங்க பாரத்தோடு ஜெபிங்க. நம்ம உதவலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வழிகளை திறப்பார், கர்த்தர் பாத்து மக்கள் கண்கள் தயவிறக்கத்தை கட்டிடுவார், கர்த்தர் ஜனங்களை எழுப்பி தருவார், கொடுக்கிற கரங்களை எழுப்பி தருவார். இலங்கை தேசம் ஒரு சமாதானமான ஒரு தேசமா, இலங்கை சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்மளோட கடமையா இருக்கு. ஜெபிக்கலாம், பாரத்தோடு ஜெபிக்கலாம். எத்தனையோ 3 மாத கிட்டத்தட்ட 3 மாத காலம் இன்னும் அதிகமானவரு அந்த ஜனங்கள் பொருளாதாரத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க பாக்குறவ ராஜா. ஒரு விசாரி தேசத்துக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அந்த பொருளாதார பொருளாதாரத்தினால ஆசீர்வாதமான தேசமா நீர் மாற்றும்படியா நாங்க செபிக்கிறாங்க. மாற்றுங்க ஈசப்பா. எத்தனை பிள்ளைங்க இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க ராஜா. ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாத படிக்கப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க கூட தேவையை சந்திக்க முடியாது நாங்க செபிக்கிறாங்களே அப்ப. எல்லா குறைவுகளை நிறைவாக்குற தேவன் நீர் ஒருவர் மாத்த ராஜா. நாங்க நினைப்பதற்கு ராஜா, நாங்க வேண்டுவதற்கு மத்தியமா கிரிய செய்ய வல்லவரப்பா. ஒரு விஷயம், அந்த பிள்ளைங்களுடைய எல்லா தேவையும் சந்தித்து அவங்களுக்கு பொருளாதார வீழ்ச்சிகள் பஞ்சங்கள் பட்டினிகள் முற்றிலுமா நீர் மாற்றி போட போற கிருபைகளுக்கு அப்பா உங்களுக்கு நன்றி எஸ்அப்பா. நன்றி ராஜா. அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்படியாக தேவன் தாமே உடைய கருத்தினால பிள்ளைங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி பெரிய காரியங்களை செய்ய போற சமாதானத்தினால கட்டளையிடப்படுற கிருபைகளுக்கு அவங்களுக்கு நன்றி எஸ்அப்பா. அந்த வேலை கூட மற்ற தேசங்கள் இருந்து அப்பா அந்த தேசங்களுக்கு உதவி செய்யற அந்த கரங்களை உயர்த்தும்படியாக அப்பா அங்க இருக்க ஒவ்வொரு தேசங்கள் இருக்க அப்பா அவங்களுக்கு அப்ப அதிகாரிகள் தலைவர்கள் கண்களை தயவு கிடைக்கும்படியா நாங்க செபிக்கிறாண்டவர். தேசத்துக்கு உதவி செய்யற கரங்களை நீங்க உருவாக்க முடியாத நாங்க செபிக்கிறாண்டவரு. நீங்க அப்படி ஒவ்வொரு தேசத்தையும் அவங்க நினைவு கூர்ந்த தேசத்துக்கு இலங்கை தேசத்துக்கு உதவி செய்ய போற கரங்களை உயர்த்த போற கிருபைகளுக்கு அவங்களுக்கு நன்றி ராஜா. அப்ப உயர் ஜனங்களுக்கு உதவி செய்யற அநேக ஜனங்களை நீங்க எழுப்பும்படியா நாங்க செபிக்கிறாண்டவரு. அப்படி செய்யற கிருபைகளுக்கு அந்த தேசத்துல இப்ப இருக்கிற எல்லா காரியங்களும் பஞ்சங்களும் பட்டியலும் மாற்றப்பட்டு அந்த தேசத்துல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கட்டளைட்டு தேவன் தானே அந்த தேசத்துல அப்பா உங்களுடைய கரம் உங்களுடைய சமாதானம் அப்பா அந்த தேசத்து மேல கொழுந்தள்ள போற கிருபைகளுக்கு அங்க இருக்கிற எல்லா
ஜனங்களும் அப்பா உங்களை அறிந்து கொள்கிற பிள்ளைகளை மாறப்போற கிருபைகளுக்கு அவங்களுக்கு நன்றி இயேசப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவர், நன்றி இயேசப்பா செய்த கிருபைகளுக்கு அம்மா இரக்கத்துக்கு உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவர். எல்லா துதிக்கான மகளும் உங்களுக்கே சில பேசு சொல்றாங்க நல்ல பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்துக்கு இடையிலுமே ஒரு பெரிய அற்புதத்தை, பெரிய மாற்றத்தை மனுஷருக்கு எல்லாம் தயவிருக்கிறது கற்று கட்டளையிட்டு ஒத்த ஆசை ஒரு அற்புதங்களுக்கு நேராக நம்ம ஆண்டவர் சமூகத்துல வைத்திருக்கிறோம். கர்த்தர் அவங்களுக்கு வழிவாசல திறக்கும்படியா, கர்த்தர் அவங்க தேவையில பூர்த்தியாய் மீதம் எடுக்கத்தக்கதாய், கர்த்தர் பெரிய மாற்றத்தை அந்த தேசத்துல கொடுக்கும்படியா, எல்லா தடைகள் எல்லா அப்பா எல்லா அழிவுகள் எல்லா அப்பா அப்ப எல்லா எல்லா இப்ப எப்படி சொல்றது எல்லா பற்றாக்குறைகள் நீங்கி கர்த்தர் ஒரு நல்ல ஒரு நார்மலான சூழ்நிலை வரப்போறதுக்காக நன்றி அப்ப நன்றி அப்படி. அடுத்த இந்த வேலை கௌசின்ற சகோதரிக்காக நம்ம ஜெபிக்கலாம். போன வாரம் நம்ம ஜெபத்துல சொன்னோம் ஃபர்ஸ்ட் கர்த்தர் நார்மல் டெலிவரி கட்டளையிட்டாருன்னு. இன்னைக்கு அவங்க வந்து ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறாங்க, மோஷன் போகல, யூரின் போகல, அம்மாவுக்கு குழந்தை நல்லா இருக்கு. இந்த வேலைக்கு அவங்க ஹார்ட் ப்ராப்ளம் வர டெலிவரியே ஒரு இதுலதான் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி ஆயுதம் போட்டுதான் எடுத்தனால ரொம்ப ஃபுல்லா உள்ள நல்லா புண்ணாயிடுச்சு. கர்த்தர் இன்னைக்கு காலைல போய் ஜோமெண்ட் வந்திருக்கோம். கர்த்தர் இந்த வேலையில ஒரு அற்புதத்தை செய்யும்படியா, கர்த்தர் ஒரு அசாதாரணமான காரியத்தை செய்யும்படியா, நார்மலா மோஷன் போக யூரின் போக கர்த்தர் எல்லா பெயின்களை எடுத்து போடும்போது அவங்க நார்மலா நடமாடி யூரின் டியூப் போட்டு படத்தை படிக்கையா வச்சிருக்கிறாங்க. இந்த வேலையில கர்த்தர் ஆரோக்கியத்தை தரும்படியா, ஒரு அற்புதத்தை செய்யும்படியா, அவங்க காட்டுல இருக்க எல்லா ப்ராப்ளங்களும் கர்த்தர் மாற்றி போடும்படியா, சுகம் உண்டாக்குகிற பரிகாரியை கர்த்தர் இன்னைக்கு செய்யும்படியா, நீங்க உற்சாகத்தோட வீட்டுல நீங்க யாரெல்லாம் பலவீனத்தோட நீங்க பலவீனப்பட்ட இடத்துல உங்க கருத்துல வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றும் இல்ல, அவர் பரிகாரி, அவர் பரம வைத்தியர். அப்பா அம்மாவுக்கு நல்ல தகப்பனே, அப்பா இந்த வேலை அருமையான மகளுக்காக நாங்க பாரத்தோட வருகிறோம் ஐயா. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல, எங்களோட உறுப்புகளை உருவாக்கினவர் நீ, உமக்கு சித்தமெல்லாம் ஒரு அவயமும் கூட ஒரு முடி கூட கீழே விழா சொல்லியிருக்கீங்க. செத்து போன லாசரும் உயிரோடு எழுப்பின தெய்வமே, உமக்கு இது எம்மாத்திரம் ஐயா. இந்த வேலையில புதிய உறுப்புகளை உருவாக்குங்க. அதே போல யூரின் மோஷன் போக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யப்பா. எல்லா வழிகள் மாறுவதாக நார்மலா எதிர்த்துக்கள் நடமாட உதவு செய்யும், யூரின் டியூப்ல கண்டிப்பாட உதவு செய்யப்பா. அற்புதத்தை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக என்று கட்டளை கொடுக்கிறாண்டு. அல்லாத சத்ருத்தோட உரிமை எல்லாம் சும்மோடு உடன்படிக்கை செய்த பிள்ளைகள் அன்று எங்க பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக கூடாதப்பா. அற்புதத்தை செய்யுங்கப்பா, ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்க. அதே போல யாரெல்லாம் அண்ணன் பார்த்துக்கொண்டு பலவீனத்தோடு வேதனையோடு கண்ணீரோட என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த வேலையில இறையாதே, அமைதலாகிறேன் என்று கட்டளை கொடுக்கிறோமையா. பிரச்சனைகளை பார்த்து நாங்க கட்டளை இடுகிறோம். இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினால இறையாதே, அமைதலாகிற இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, பிரச்சனைகள் தலைகளாய் மாறுவதாக. அன்று எஸ்தர் ராஜாத்தி தன் தேசத்துக்காக ஜெபிக்கிற வேலையில ராஜாவோட இருதயத்தை நீ ஒரே நாள தீர்ப்பை மாற்ற வைத்த தேவன், உமக்கு எம்மாத்திரம் ஒரு அற்புதத்தை செய்ய, ஒரு அதிசயத்தை செய்ய. யார் யார் என்ன தேவைகளோடு இருக்காங்களோ அவங்க தேவைகளை பரலோகத்துல போல இந்த வேலை அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிப்பதாக. பெரிய கருத்தை, பெரிய நாமத்தை மயிமப்படுத்துங்கப்பா. ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. ஜெயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ஐயா. ஜெயம் எங்களுடைய ஆண்டவரே, ஜெயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அசாதாரணமான காரியத்தை செய்ய நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கத்துக்காக உள்ளத்துல ஆழத்துலங்க நாங்க நன்றி செலுத்துறோம் ஐயா. அப்பா இந்த வேலை கடைசி ஆண்டவரே, நாங்க இந்த ரெடிமேட் ஜீசஸ் சேனலுக்காக நாங்க வருகிறோம் கர்த்தாவ. நீ மட்டும் ஐயா, இதன் மூலம் அநேக பேர் அப்பா நிறைய அற்புதங்களை பெற்றுக் கொண்டிருக்காத ஆண்டவரே. கர்த்தர் செய்த நன்மைக்கிட, நீ நடத்தி வந்த பாதைக்கிட நாங்க உள்ளத்துல ஆழத்துல நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா. சா பாஸ்டர் சிஸ்டர் ஆசீர்வதிங்க, கொடா கொடியை பெருகட்டும் என்று நாங்க ஆசீர்வதிக்கிறோம். அவங்க செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகளை அபரிவிதமா சந்திங்க, இன்னும் பெருகட்டும் ஐயா, இன்னும் அநேக இடங்கள்ல போய் சேரட்டும் ஐயா. நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கத்துக்காக உள்ளத்துல ஆழத்துல நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா. நீங்க பெரிய கருத்தை செய்யுங்க. இதன் மூலம் இணைந்து அப்பா
உதவி செய்கிற ஒவ்வொரு கரங்களும் இந்த கருத்துல நாங்க கொடுக்குறோம் அப்பா. இதுக்கு வீடியோ எடிட்டிங் அப்பா என்று நிலை பண்றது ஒவ்வொரு காரியங்களும் கற்று கொடுக்குறோம். அந்த ஒவ்வொருத்தர் நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க பெருகப்படுங்க. இதுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நீங்க பல நூறு மடங்கு தாங்கப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோமையா. எங்க ஜபங்கள் உங்க சமூகத்துக்கு வந்து எட்டப்பட்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். நாங்கள் சிறுவோம், நீங்கள் பெருகோம் ஆகட்டும். எல்லா துதி கணம் உமக்கே ஜபி நல்ல தப்பினே அம்மின் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி. என் முன்னுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. இது ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அநேகருக்கு உங்க விண்ணப்பங்கள் எதுவாவது கர்த்தர் ஜபத்துக்கு பதில் தந்திருக்கான்னு சொன்னால் நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதை பார்க்க ஒவ்வொருத்தரும் கர்த்தத்தாமே ஆசிர்வதிப்பாங்க. நாம் மீண்டும் இதே போல அநேக விண்ணப்பங்களோட அடுத்த வாரம் சந்திப்போம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் சந்திப்போம். கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாங்க. காட் பிளஸ் யூ.